வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அமேசான்லேருந்து வாங்கியிருக்க ஒரு டம்ளர் வித் லிட்டு, லீக் ப்ரூஃப் லிட்டு அப்படிங்க உள்ள ஒரு பொருளை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, அதில் என்னென்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை எப்படி எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணப்போ இது செட்டாக தான் கிடைக்கிது, அதாவது ரெண்டு டம்ளர் தான் சொல்லியிருக்காங்க. அதில் டம்ளர் வித்து லிட்டு, அந்த லிட்டு வந்து லீக் ப்ரூஃப் லிட்டு. ஸோ வந்து சில்வரில் இருக்கிறதுனால நான் இதுக்கு இதை ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா வந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன தான் சிக்னோ வேறு அது இதில் இருந்தாலும் எல்லாமே பிளாஸ்டிக்கு. ஸோ வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கையில் எடுத்து பார்க்கும் போதே அதோடய வெயிட்டு தெரியும் பார்த்தீங்களா, அதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சிச்சு இது கொஞ்சம் நல்லா ஒர்த்தாக இருக்கும், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. இந்த தகடு மாதிரி உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ லிட்டு வந்து நாலு நாப் இருக்கிற மாதிரி லிட்டு. அதை ஓப்பன் பண்ணோன்னே உள்ள கொட கொட நடிச்சு என்னென்னு பார்த்தா இன்னொரு ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அந்த நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம உடஞ்சிச்சுன்னா அதை மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சுங்க, நல்லா திக்காக இருந்துச்சு. மேலே விளிம்புலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேயர் இருக்கிற மாதிரி விளிம்பு. ஸோ அதனால தான் வந்து அந்த லிட்டு வந்து போய் நல்லா ஃபிட் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலர்லெஸ் வாசர் நடுவில் வந்திருக்கு. ஸோ இது வந்து அந்த லிட்டில் உள்ள அந்த விளிம்பில், அந்த பாட்டிலில் உள்ள விளிம்பில் போய் அட்டாச் ஆகிக்கிறதுனால தான் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. ஸோ மாட்டுறது அப்புறம் கலட்டுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லா ஹெவி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஒர்த்தான இதுவாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக அந்த குட்டியோட அந்த லிட்டு அந்த நாப் வந்து உடஞ்சிருச்சுன்னா பண்ணுறதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இது ஏதோ உள்ளே வந்து அட்டாச்மெண்ட்ஸ், ஒரு மூணு அட்டாச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. என்னென்னு எடுத்து பார்த்தா ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு ஸ்ட்ரா, அது கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி ஒரு ஸ்ட்ரா, அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்ட்ரா. மூணுமே வந்து இதில் அட்டாச்மெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது உள்ளே கொண்டு போகிறத கலக்கி விட்டுக்கணும் அப்படின்ட்டுனா அதுக்கு ஒரு ஸ்ட்ரா, இது கலக்கி விடுறதுக்கு. ஆமாம், உள்ளே வந்து ஏதாவது ஜூஸு சூப்பு இதெல்லாம் வந்து அடியில் வந்து போய் காய்கறிலாம் சேர்ந்துருச்சு, ஒரு பருப்புலாம் சேர்ந்துருச்சுன்னா கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஜூஸ் இந்த மாதிரி கொண்டு போனோம்னா ஸ்ட்ரா வந்து குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் என்னன்னு யோசிச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரா உள்ளே வந்து நம்ம கழுவுறதுக்காக, அந்த ப்ரஷ்ஷு க்ளீன் பண்ணுறதுக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இல்லையா. இந்த ஸ்ட்ராக்குள்ளே கழுவுறது நம்ம யோசித்ததே இல்லை இதுவரையும். ஸோ வந்து இது ரொம்ப லாங்காக நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது இல்லையா, சில்வரில் இருக்கனால ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்ட்ரா. ஸோ அதை வந்து அப்பப்போ டெய்லி வந்து நம்ம வந்து உள்ள ப்ரஷ்ஷை விட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம எப்போதுமே வந்து குழம்பாக இருந்தாலும் சரி, ரசம் சூப்பு மோர், ஏன் வந்து நல்ல தயிராக இருக்கட்டும், இல்லை ஒரு இது ஒரு மில்க் ஷேக் கொண்டு போகிறோம், ஒரு காஃபி இந்த மாதிரிலாம் கொண்டு போகும்போது காஃபிலாம் ஓகே, அது நம்ம இதில் ஃப்ளாஸ்கில் கொண்டு போயிடுவோம். மற்ற லிக்விடாக இருக்கிற ஐட்டம்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு. ஏன்னா சிந்தாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருக்கும், டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து திருப்பி இதில் தண்ணி ஊற்றி பார்த்துட்டு எப்படி கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வீடியோ எடுக்கும்போது அன்பாக்சிங் அப்போ வீடியோ எடுத்தேன், பட் இதை கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம்தான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து யூஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு 1 வீக் வந்து வீட்டில் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டாச்சு. ஸோ மோரு இதெல்லாம் கொடுத்து விட்டப்போ எந்த லீக்கும் இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்குது. காரணம் வந்து அந்த லிட்டோட அந்த உள்ள வாசர் கொடுத்துருக்கிறது சரி, அதுக்கப்புறம் அந்த 4 நாபு நம்ம வந்து டைட்டாக மாட்டுறது, அதனால தான் அந்த லீக் ப்ரூஃப் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதோட ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட குவாலிட்டியும் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது கழுவும் போதெல்லாம் நல்லா தெரியுது, பார்க்கும் போது ரொம்ப நல்லா ஒர்த்தாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னொன்று என்னென்னா, இதோட அளவு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து நடுவிரலில் வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக பாட்டம் வந்து உள்ளங்கைக்கு இருக்குது, ஒரு சானோட கொஞ்சம் முக்கால் சான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து போதுமான அளவு இருக்குது. என்னை கேட்டால் வந்து ஒரு ஆள் லஞ்சு கொண்டு போகிறவங்களுக்கு இது போதுமான அளவாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கழுவும் போது தான் பார்த்தேன்,
இந்த வாசர் வந்து கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம குழம்பு ரசம் இதெல்லாம் சூப்லாம் கொண்டு போனோம்னா இந்த வாசருக்குள்ளே போய்க்கணும், லிக்விடு தானே எப்படி இருந்தாலும் உள்ளே போகும். ஸோ நம்ம கழுவும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த வாசர் எடுத்துகிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி அதுக்குள்ளே சேர்ந்துருந்துட்டு அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் கொடுக்கும். ஸோ இது ரிமூவபிள், ஈஸியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் வாங்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து 599, பட் அதுக்கு ஒர்த்தான ஒரு பொருளாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் வாங்குங்க. அமேசானில் கிடைக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.